அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கு பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர்களிடம் அவர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காகத்தாங்க ஐயா. எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர்? ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கிறோம்மா. என் பேர் எஸ் மாதேஸ்வரன். ஓங்காரக்குடியில் வந்து நீ பௌர்ணமி விழாவுக்காக வந்து கலந்து ஐயா இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு யார் மூலியமாக அறிமுகமாச்சுங்க ஐயா? நான் மூலியமாக இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே இப்போ தண்ணி வந்த காட்டில் குடியிருந்தேன். அங்கே வந்து ஒரு பழனிசாமினு ஒரு நண்பர் குடியில் நண்பர், அவர் மூலியமாக இப்படி ஒரு கோயிலுக்கு போனீங்களாக்க ஒரு அரங்கர் பார்த்து பார்த்தீங்களாக்க உங்களுக்கு நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அவர் சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து இங்கே வந்து ஒரு 22 பவுன்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரிங்க. தொடர்ந்து விடாமல் 22 பவுன்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்ததுனால வந்து ஒரு எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நல்லா கிடச்சிதுங்கம்மா. அப்போ வந்து எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே ஆசான் மொழியுடைய முன்னிலையில் வந்து நாங்கள் வந்து ஆசான் மாதம் மாதம் பௌர்ணமியில் இடையில வந்து அன்னதானத்துக்கு நாங்கள் வசூல் பண்ணி கொடுப்போம். ஐயாவை பார்த்து ஆசி வாங்கிட்டு போவோம். இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் நாங்கள் இருக்கோம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு யாரோ ஒரு அன்பர் மூலயமா இங்கே வந்தோம்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. ஓங்காரக்குடியில் வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை முதல் முதல்ல சந்திக்கிறப்ப அவங்கள நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்க ஐயா அவங்கள பார்க்குறப்ப? அவங்க ரெண்டு பேரும் நாங்களும் பக்கத்து விடுங்கம்மா. ஓங்காரக்குடியில் ஆசான் அவங்களும் பக்கத்தில் அந்த முதல்ல ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி ஆமாங்க ஐயா. அவர் வந்து நான் எங்களுக்கும் அவர் பக்கத்து விடுங்க. சரிங்க. அவர் அவர் இதுக்கு முன்னே வந்திருக்காருங்க. இதுக்கு முன்னே வந்ததுலேருந்து அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரியை பார்த்தா சொல்லுவாங்க. இந்த ஓங்காரக்குடியில் முத முதல் வந்து எங்கள் வீட்டுக்காரி தான் முன்னே வந்தாங்க. அப்புறம் நானும் எங்கள் பையனை வந்தேன். நான் அதுக்கு முன்னே வந்து என்னென்னா தொழில் வந்து கசாப்பு தொழில் போட்டிருந்தேன். வந்து பால் சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஆசன் புண்ணியத்தில் ஆசனிக்கு சாப்பாடு அன்னதானம் கூட அப்படின்னாங்க. அன்னதானம் கொஞ்ச நாள் கொடுத்து இப்போ ஐயா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா அன்னதானம் நிறுத்தி வச்சு இப்போ கஞ்சி கூட அப்படின்னா கஞ்சி இப்போ 7-8 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓங்காரக்குடியில் ஆசானுக்கு நீங்கள் வந்து எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க ஐயா? நான் 7 வருஷம் ஆகுதுமா. 7 வருஷம் ஆகுது. வீட்டுக்காரம்மா 13 வருஷம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதுங்க ஐயா உங்களுக்கு? நீளம் பார்த்தீங்களா வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்க ஐயா. வருமானம் இருக்கும் அனைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து கசா போட்டுருந்ததுனால பாக்கெட்டில் மணி இருக்கும். மணி மனசில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்காது. கஷ்டங்கள் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். இன்றைக்கி ஆசானுடைய புண்ணியத்தில் வந்து நல்ல நிலைமை நாங்கள் இருக்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். எங்கள் பையன் கூட எங்கள் மனைவி எங்கள் பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாருமே ஆசானுடைய ஆசிரியர் நல்லா நிலைமையிட்டுருக்கோம். ஐயா வந்து இந்த ஓங்காரக்குடியில் வந்து என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உங்களுடைய ஆசை இருந்தால் போதுங்க, எனக்கு எந்த கஷ்டம் இல்லைங்கன்னு சொல்லி நல்லா இருப்போம் போய் நல்லா மேலும் வரும்னு சொன்னாங்க. இப்போ நல்ல நிலைமையில் நாங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். நல்லா இருக்கணும். சரிங்க ஐயா. 7 வருட காலமாக ஓங்காரக்குடியிலுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டீங்க ஐயா. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஓங்காரக்குடியில் ஆசான் ஏதாவது ஒரு அற்புதங்கள் செஞ்சுருப்பாங்க ஐயா. நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. எனக்கு வந்துமா 2-3 முறையில் வந்து கிட்னியில் கல் இருந்ததுங்கம்மா. அந்த கல் வந்து ரொம்ப வலி ஃபுல்லாக வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம்லாம் போய் பார்க்க போகலாம் ஐயா. நாம சொல்லிக்கிட்டு விபூதி போட்டு சுடுத்தண்ணி போட்டு எங்கள் வீட்டுக்காரிக்கிட்டு கொஞ்சம் சுடுத்தண்ணி போட்டு போட்டு ஒரு காலையிட்டு தண்ணி குடிச்சு சொன்னேன். குடிச்சு விட்டு படுத்து வந்தாங்க. காலையில் தூங்கி வச்சோடனே யூரி மூலமாக ஒரு குண்டு மனுஷோடு கல் வந்துடுச்சுங்க. நான் வந்து வைத்தியம் பார்க்க டாக்டர் போய் பார்க்கல. எல்லாம் எனக்கு ஆசான் தான். மிகப்பெரிய அற்புதம் தாங்க ஐயா. எல்லாருமே ஆசான் தான். அதனால் ஐயா என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த மண்ணை முடிச்சா போதுமே உங்களுக்கு எந்த விதையும் வினையும் வராது அப்படின்னாங்க. அதேமாதிரி நல்லா அதேமாரி காடு தோட்டம் கட்டிகிட்டு இருந்தீங்க. ஒரு 40-40 அடி உயரத்துலேருந்து ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் இந்த இந்த சைடில் விழுந்ததுமா. அப்புறம் வந்து ஐயாவை காட்டேன். பெரிய மலையை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த தேங்காய் என்னையா பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த ஆஸ்பத்திரி வைத்தியம் எடுத்து நான் பார்க்க போலீங்க. அந்த தேங்காயை ஒன்றி நான் ஒன்றியுமே யாருக்கும் கொடுக்காம நானே அந்த தேங்காய் சாப்பிடக்கூடாதுனு சொன்னாங்க மக்கள். நானே ஒருத்தனே அதை வெட்டி வெட்டி சாப்பிட்டேன். அது எதுவும் இல்லை. இன்றைக்கி ஆசனி புனித நான் நல்லா இருக்கிறோமே. கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கிறேன். எந்த நோய் நெறி இல்லாமல் நல்லா இருக்கிறோமே. ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாக அருட்கஞ்சி தானம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க ஐயா. அந்த அருட்கஞ்சி தானம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்களா இல்லை எப்படி இருக்குங்க ஐயா? நல்லா நிம்மதியாக இருக்கமா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோமா. மக்கள் கஞ்சி குடிக்கிறது பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஐயாட்டு கூட நான் பலமுறை வந்து சொல்லியிருக்கிறேன், நீ ஊற்றியா நீ ஊற்ற ஊற்ற நீ கஞ்சி ஊற்ற ஊற்ற உங்கள் பிள்ளைங்களுக்கு சாரு அப்படின்னாங்க. சரிங்க. பிள்ளைங்களுக்கு சாரு. அதனால் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்மா. எங்களால் முடிஞ்ச மக்களும் உதவி பண்ணுறாங்க. சரிங்க. அதே நல்ல நிலைமை நாங்கள் முன்னேற்றம் நல்லா இருக்கிறாங்கம்மா. எங்களுக்கு எந்தெந்த இடங்களில் அருட்கஞ்சி தானம் செஞ்சுட்டு வரீங்க? ராசிபுரத்தில் செவ்வாய் கிழமைங்க ஒரு 7 தாவல் கஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க. ஒரு 2,200 பேர் காலையில். சரிங்க. முள்ளுக்குறிச்சியில் வந்துங்கம்மா ஜி கட்சியிலிங்க. சரிங்க. ஒரு 1,000 பேருக்கு கொடுக்குறோம் புதன்கிழமை. சரிங்க. வியாழக்கிழமை வீட்டிலேயே ஒரு 500 பேருக்கு குறையில்லாமல் கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க. ஒரு நாள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் ஆசையுடைய ஆசையில். இந்த அருட்கஞ்சி தானம் வழங்குறதை பற்றி அங்கே உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஐயா? என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? அது என்னென்னா அவங்களுக்கு கல்வி கஞ்சி கொடுக்குறீங்க எங்களுக்கு குடி குடிக்க உண்மையாக சொல்ல போனால் சுகர் அண்ட் ப்ரெஷர்
அதே வந்து 2 மைல் தூரம் நடந்து வந்து இந்த முள்ளு ராசி பண்ண சந்தையில வந்து கஞ்சி வாங்கிட்டு போறோம் கஞ்சி குடிக்கிறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க 2 மைல் தூரம் நடந்து வந்து கஞ்சி குடிச்சிட்டு அவங்க வந்து துணி கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டப்பா நிறைய வாங்கிட்டு போய் அங்க இருக்குற மக்கள் கஞ்சி குடிக்குறாங்க ஏன் வந்து ஏமா அங்க பக்கத்துல அந்த கஞ்சி குடுக்குறீங்க அங்க வந்து வாங்குவளாங்களா அப்படி இல்லங்கயா அங்க இருந்து நடந்து வந்து இங்க கஞ்சி குடிச்சிட்டு போறீங்க தெம்பு இருக்குமா இங்கிருந்து திருப்பி நடந்து போனா அங்கே மக்கள் கொடுங்க எனக்கு ஆஸ்பத்திரிக்கு நான் போகலைங்க சுகர் ஃபுல்லாக இருந்ததுமா சுகரும் குறைஞ்சி போச்சு ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சி போச்சுங்க அதனால் அங்கே நடந்து வந்து ஒரு சின்ன வாக்கிங்கே வந்து அந்த கஞ்சியை பிடிச்சிக்கிட்டு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அது சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவத்தையே 10 மக்கள்கிட்ட நான் அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி படுத்தி வச்சு வறுமை ஒரு இந்த கஞ்சி குடிச்சினா சுகர் அண்ட் ப்ரெஷர் ப்ரெஷர் நல்லா போச்சுங்க நீங்களும் நல்ல முறையை குடிங்க நல்லா எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த மாதிரி அறிமுகப்படுத்த வச்சுக்கலாம் சொல்லிட்டு போயிருக்கேன் சரிங்கய்யா இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட ஓங்காரக்குடியில் பற்றி சொல்லியிருக்கீங்களா ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி சொல்லியிருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிக்கமா நான் வந்து இப்போ வந்து கிடை வெட்டி நீர் எல்லாம் நிறுத்தி போட்டு நான் சயமாக வந்து இப்போ ஒரு என்னால் முடிஞ்சதுக்கு ஆசனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு 600 பேர்த்த சுத்த சைவமாக்கி எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க ரொம்ப சிறப்புங்க ஐயா இவ்வளோ தூரம் இந்த மாற்றம் வந்து யாராலையும் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேங்க ஐயா இவ்வளோ மாற்றம் கொண்டு வர ஆசான் கண்டிப்பாக புண்ணிய பலன் இருக்கணும் ஐயா ஆசானோட ஆசையும் இருந்தால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் கண்டிப்பாங்க கண்டிப்பாக இங்கே அப்படி நீங்கள் சொல்லி இங்கே அந்த மக்கள் வந்திருக்காங்களா வந்தவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் ஐயா ஐயா வந்து எத்தனை பேர் இந்த மாதம் எத்தனை பேர் தெளிச்சு வந்துருக்கிறேன் 100 பேர் 150 பேர் தெளிச்சு வந்திருக்கேன் என் பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா என் தலையில் முடிச்சு தட்டி கொடுப்பாருங்க நல்லா சிறப்பாக செஞ்சு ஆசி கொடுத்துருக்காங்க திருச்சி விளக்கு பூஜை கூட இத்தனை பேர்த்த கூட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க ராசிபுரத்துக்காரர் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாரு அள்ளி போட்டு தான் கூட்டி வர்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகழ்ந்துருக்காங்க ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வந்து பெருமை வந்து ஆசான் தான் சரி எனக்கு சேரலைங்க ஐயாவுடைய புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சரிங்க ஐயா ஓங்காரக்குடியில்னா என்னானே தெரியாத மக்களுக்கு ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா ஐயாவுடைய உணவு போட சொல்கிறாங்க எதோ அவங்களால முடிஞ்சதோ 2 பேர்த்து 3 பேர் மாசம்தான் தருமான்னு சொல்கிறாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சு நாம் செஞ்சுட்ருக்குறோம் ஆசை கண்டிப்பாக எல்லோரும் வரணும் வந்தால் தான் ஆசனுடைய பெருமை பேசினா தான் நல்லா நாட்டு மக்கள் நல்லா இருக்கும் இப்போ வர ஐயா வந்து தவம் இருக்கிறாங்க அந்த தவத்தை வந்து சீக்கிரம் எழுந்து ஐயா நடந்து வந்தால் தான் உலக மக்களை காப்பாற்றணும் ஏன்னா இன்றைக்கி பருவமழை மழை கம்மியாக இருக்குது கம்மியில் பயங்கரமாக அடிக்குது இதெல்லாம் ஐயா நடந்து எழுச்சி வந்தால் தான் இன்றைக்கி இதெல்லாம் குறையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா மக்களும் இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் வராங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வராங்க எல்லா மக்களும் ஆசனை பெருமை பேசினா தான் மொத்தத்தில் இன்றைக்கி இந்த கொலைகள் செய்யாது வந்து நல்ல முறையில் அவங்கள நல்ல சாப்பாடு சாப்பிட்ருந்தாங்களாக்க அவங்களுக்கு எந்த நோய் நொடி வராமல் இருக்கும் முதத்தில் இந்த ஆட்டு மாமிசத்தில் வெட்டுறது பலி கடை கொடுக்கறதுல நிறுத்தணும் அது ஆசனுடைய பெருமை முயற்சி தான் பண்ணணுங்க சரிங்க ஐயா இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா இது அவங்களால முடிஞ்சது அன்னதானத்து திருப்பி செய்யலாம் அவங்களால முடிஞ்சது மாதத்துக்கு 2 பேர் 3 பேர் தரும் பண்ணலாம் இதுதான் ஐயா சொல்லுங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சு 2 பேர் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது பெரிய நன்றிங்க நல்லா இருக்குங்க சரிங்க ஐயா நம்ம அன்பர் ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாக அருட்கஞ்சி வழங்கிட்டு வராரு அதுவும் இல்லாமல் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி எடுத்து சொல்லி நிறைய மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களோட அனுபவத்தையும் அவங்க உணர்ந்ததையும் நம்ம கிட்ட எவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி